ஓம் சாந்தி. இன்று மனசா சேவையினுடைய தொகுப்பை பார்ப்போம். சுபபாவனையின் சங்கல்பம் என்ற சுவிட்ச் ஆன் செய்து பக்தர்களின் பாவனைகளை நிறைவேற்றுங்கள். சுபபாவனையின் சங்கல்பம் என்ற சுவிட்ச் ஆன் செய்து பக்தர்களின் பாவனைகளை நிறைவேற்றுங்கள். பாபா பக்தர்களின் பாவனைக்கான பலனை கொடுப்பதை போன்று உங்களிடத்தில் யாராவது உயிர்தானம் கொடுங்கள், மன அமைதி கொடுங்கள் என்ற பாவனையுடன் வந்தால் அவர்களது பாவனைக்கான பலனை உங்களால் கொடுக்க முடியுமா? அவர்கள் தங்களது முயற்சியினால் பிராப்தியாக அடைந்தது அனைத்தும் அவர்களுடைய முயற்சிக்கான கிடைத்த பலனாகும். ஆனால் நான் பலமற்றவனாக இருக்கிறேன், எனக்குள் பக்தி கிடையாது, எனக்குள் சக்தி கிடையாது என்று தங்களிடத்தில் யாராவது வந்து கூறினால் அவர்களது பாவனைக்கான பலனை உங்களால் கொடுக்க முடியுமா? பாபாவின் மூலம் அவர்களுக்கு முதலில் ஆறுதல் கிடைக்க வேண்டும். பாவனைக்கான பலனை அவர்களால் அடைய முடியவில்லை எனில் அவர்களது புத்தியின் யோகமானது கட்டளைப்படி நடப்பதில் ஈடுபட்டுவிடும். இவ்வாறு பாவனையுள்ள ஆத்மாக்கள் பலர் கடைசியில் வருவார்கள். ஒன்று முயற்சி செய்து பதவி அடையக்கூடியவர்கள் அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடைசியில் முயற்சி செய்வதற்கு நேரம் இருக்காது, ஆத்மாவில் சக்தியும் இருக்காது. இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு உங்களது உதவினால் மற்றும் உங்களது மகத்தான காரியத்தின் ஆதாரத்தில் அவர்களது பாவனைக்கான பலனை கொடுப்பதற்கு நீங்கள் நிமித்தமாக ஆக வேண்டியிருக்கும். சக்திகளின் மூலம்தான் எனக்கு இந்த வரம் கிடைப்பதற்காக அவர்கள் நினைப்பார்கள். அதனையே பார்வையினால் பலியாக்குபவர் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த மின்சாரத்தின் சுவிட்சை போட்டதும் அந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிறவர்களோ அந்த இடத்தில் உள்ள பூச்சிகள் புழுக்கள் ஒரு நொடியில் அழிந்து விடுகிறது. அதுபோன்று ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களது சக்திசாலியான சம்பூர்ண நிலையில் இருக்கிறீர்கள். எவரேனும் உங்கள் முன் வந்ததும் இந்த ஆத்மாவிற்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற சுப எண்ணங்களின் சுவிட்சை போடுங்கள். சுவிட்ச் போடுவது என்பது சங்கல்பம் உங்களுக்குள் உருவாகியதும் அவர்களது பாவனை நிறைவேறிவிடும். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நெகிழ்ந்து விடுவார்கள். ஏனெனில் பிற்காலத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சிறிதளவு சுப எண்ணங்களிலேயே கிடைக்குமா என்று இயங்குவார்கள். அதிக அளவு மனநிறைவு பெறுவார்கள். ஏனெனில் அவர்களுடைய இதுதான் குறைவாகவே பெறக்கூடிய பங்கு நடிப்பு அவருடைய கணக்கில் அவை அனைத்துமே நடந்தேறிவிடும். எனவே எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர்களது எண்ணத்திற்கு ஏற்ப பலனை கிடைத்து விட வேண்டும் மற்றும் எந்த ஒரு வஞ்சனையும் இருக்கக்கூடாது. அதற்கு இப்போதிருந்து தன்னிடம் சக்தி நிறைந்த நிலை, அதாவது அனைத்து சக்திகளையும் சேமிப்பு செய்து கொள்ளும்போது அந்த சக்திகளால் எதையும் சமாளிக்கும் சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி என்ற எட்டு சக்திகளையும் யாருக்கு என்ன அவசியப்படுகிறதோ அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் கடைசி காலகட்டத்தில் விநாச காலத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் எழுந்து நிற்பார்கள். தன் உடல் மூலமாக வருத்தி கொண்டிருப்பார்கள், பிறர் மூலமாகவும் துக்கம் அடைந்து கொண்டு இருப்பார்கள், பஞ்ச தத்துவங்கள் மூலமாக வஞ்சிக்கப்பட்டிருப்பார்கள். அனைத்து விதமான தன்னுடைய பாவ கணக்கின் மூலமாகவும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், நோய் நொடி மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் அனைத்து விதமான சோதனைகள் உள்ளாக்கப்பட்டு அவர்கள் துக்கத்தில் அடைந்து கொண்டிருப்பார்கள். அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு ஞானம் என்ற வெளிச்சம் கொடுப்பதற்காக சதா சுப பாவனை மற்றும் நன்மைக்கான பாவனையை வைத்து முயற்சி செய்து கொண்டிருங்கள். தனது இந்த தெய்வீக பரிவாரத்தையும் ஏக்கர ஸ்தித்தியில் நிலைக்க செய்ய குழுவின் சக்தியை அதிகப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் விதவிதமான ரூபத்தில் முயற்சி செய்யுங்கள். இந்த தெய்வ குடும்பத்தின் ஏக்கர ஸ்தித்தி வெளிப்படையான ரூபத்தில் மற்றவர்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படுத்தும்படியாக திட்டத்தை உருவாக்குங்கள். பாப் சமான் மற்றும் வெற்றி மூர்த்தி ஆவதற்கு இரண்டு வார்த்தைகளை கூறுகிறார் பாபா. இரண்டு வார்த்தைகளை தாரணை செய்வது எளிது தானே? சதா அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் தொடர்பில் வருபவர்கள், சம்பந்தத்தில் வருபவர்கள், மேலும் சேவையில் வருபவர்களின் மீது சுபபாவனை வையுங்கள். சுபபாவனை மற்றும் சுப விருப்பங்கள் உங்கள் முன்பு
யார் எப்படிப்பட்ட பரீட்சையின் ரூபத்தில் வந்தாலும், குழப்பம் உண்டாக்குவதற்காக நிமித்தமாகி வந்தாலும், ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நீங்கள் சுபபாவனை சுப விருப்பங்கள் வையுங்கள். இந்த இரண்டு விஷயங்களில் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் இவைகளை ஈடுபடுத்தும் போது நீங்கள் வெற்றி நட்சத்திரமாகவே மாறிவிடுவீர்கள். இது சகஜம்தானே. பிராமணர்கள் தர்மமும் இதுதான் மற்றும் கர்மமும் இதுதான். எது தர்மமாக இருக்கிறதோ அதுவே கர்மமாக இருக்கும். குழந்தைகள் தந்தையை விட உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்ற சுபபாவனை, நல்லெண்ணம் மற்றும் சுபமான விருப்பங்களை பாபா ஒவ்வொரு குழந்தையும் மீதும் வைத்திருக்கிறார். இதன் காரணத்தினால் சிறிய சிறிய விஷயங்கள் பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது அந்த நேரத்திலேயே அனைவரும் சம்பன்னம் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கின்றனர். மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆன பிறகும் அதே பார்வை, அதே விருத்திக்கான விஷயங்களை பற்றியே பேசினால் நன்றாக இருக்குமா? சர்வசக்தி வாய்ந்த பாபாவின் முன்பு மாஸ்டர் சர்வசக்திகள் வாய்ந்தவர்களுக்கு நீங்கள் பலவீனமான விஷயங்கள் கூறும்போது, இப்போது மாஸ்டர் ஆகுங்கள் என்ற கட்டளை பாபா கொடுக்கிறார் என்றால் தானும் தயாராகி பிறகு உலகத்தையும் தயாராக்க வேண்டும். இதற்கு தயாராக இருக்கிறீர்களா? பாபா சொல்கிறார், இப்போது பழையவர்கள் வரக்கூடிய புது குழந்தைகளை பாலனை செய்ய வேண்டும். அதாவது தனது ஞான சொரூபம் மற்றும் அன்பு சொரூபத்தின் மூலம் அவர்களை முன்னேற்றுவதில் உதவியாளர்களாக ஆக வேண்டும். இந்த காரியத்தில் இரவு பகல் சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க வேண்டும். இந்த அவ்வியக்த பாகமானது விசேஷமாக புதியவர்களுக்கு மட்டுமே. பழையவர்கள் இப்போது பாப்சமான ஆகி புது ஆத்மாக்களின் மூலம் தைரியம் மற்றும் உற்சாகத்தை அதிகப்படுத்த வேண்டும். பாப்தாதா குழந்தைகளை முன்னால் வைத்து தன்னை விட உயர்வாக ஆக்கியது போன்று புதியவர்களை பழையவர்கள் தங்களை விட முன்னேறுதல் கொண்டு செல்வதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களையும் ஞானத்தோடு சாகார ரூபத்தில் காண்பிக்க வேண்டும். பாலனைக்காக கைமாறு பெற நடைமுறை சொர்க்கத்தில் காண்பிக்க வேண்டும். திருப்தியற்ற ஆத்மாக்கள் உங்கள் தொடர்பில் வந்தால், நான் எனது சமஸ்காரத்தின் காரணத்தினால்தான் அது திருப்தியாக இருக்கிறேன், ஆனால் இந்த விசேஷ ஆத்மாக்கள் என் மீது அன்பு, உதவி மற்றும் கருணை உள்ளம் என்ற சுபமான சதா வைத்திருக்கின்றனர். அதாவது அவர்கள் தங்கது பலவீனத்தை உணர வேண்டும். நிமித்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்களினால் என்னை திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற புகார் வெளிப்படக்கூடாது. நிமித்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாகுமாரி ஆத்மாக்களானால் என்னை திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற புகார் வெளிப்படக்கூடாது. அனைத்து ஆத்மாக்களின் மூலம் திருப்தி மணி என்ற சான்றிதழ் அடையும் பொழுதுதான் சம்பூர்ண நிலையில் நெருக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கூற முடியும். எந்த அளவிற்கு சம்பூர்ணமாக வருகிறார்களோ அந்த அளவிற்கு அனைத்து ஆத்மாக்களின் திருப்தியும் அதிகரித்து கொண்டே செல்லும். அனைவரையும் திருப்திப்படுத்தும் முக்கிய சாதனம் என்ன? ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த அனைத்து விஷயங்களிலும் அவசியமானதுதான். இவை அனைத்தும் சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் தான். முக்கிய விஷயம் என்னவென்றால், நேரம், சூழ்நிலை மற்றும் எதிரில் எப்படிப்பட்ட ஆத்மா இருக்கின்றார்களோ அவ்வாறு தன்னை அனுசரித்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறார் பாபா? எதிரில் எப்படிப்பட்ட ஆத்மா இருக்கின்றாரோ அவ்வாறு தன்னை அனுசரித்து கொள்ள வேண்டும். தனது சுபாவம் மற்றும் சமஸ்காரத்திற்கு வசமாகிவிடக்கூடாது. என்ன சொல்கிறார் பாபா? தனது சுபாவம் மற்றும் சமஸ்காரத்து வசமாகி விடக்கூடாது. உலகளாவிய ரீதியில் நேரத்துக்கு தகுந்தார் போன்று ரூபம், தேசத்திற்கு தகுந்தார் போன்ற வேடம் போட்டுக்கொள்வது தான் சுபாவம் மற்றும் சமஸ்காரமும் எளிதாக அனுபவம் ஆக வேண்டும். அவ்வாறு அனுபவம் ஏற்படுகின்றதா? தனது சுபாவ சமஸ்காரத்தை நேரத்துக்கு தகுந்தார் போன்று மாற்றிக்கொள்ள முடிகிறதா? சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிடமும் சதா உபகாரம் அல்லது சுபபாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவை பார்க்கிற போதும் இந்த அனைத்து ஆத்மாக்களும் பாபாவின் அன்பு மற்றும் உதவியாளர் ஆவதற்காக தன்னை பலியாக்க அர்ப்பணிக்க கூடியவர்கள் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். இவ்வாறு பலியாவதற்கு நிமித்தமானவர்களாக ஏன் ஆகிறார்கள்? ஏனெனில் அனைவரின் முன்பும் சுய பகவான் பலியாகிறார்.